இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சாகணும். அமைச்சர் என்ற போர்வை வைத்து அதற்கு இடி வந்து ஒரு விசாரணை செய்யாத ஒரு சூழ்நிலையில் ஒரு அமைச்சர் என்ற அந்த வலயத்தின் மூலம் ஒரு பாதுகாப்பு தரலாம். அதன் மூலம் என்னென்னா, பொதுவாகவே இவர்கள் வந்து யாரெல்லாம் வந்து இவர் வாய் திறந்தா மாட்டுவாங்களோ அவர்கள் வந்து இவர் போட்டு கொடுத்துருவார்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சாங்க. இடி வலயத்துக்குள்ள விசாரணைக்கு வராத அளவுக்கு என்ன மாதிரியான நாடகம்லாம் அரங்கேற்றுறாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு பட்டவர்த்தனமாக தெரிந்த விஷயங்கள். எனவே இப்போது சரியான ஒரு தீர்ப்பை இன்னைக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு நிலையில் கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலம் வந்து பல உண்மைகள், திடுக்கிடும் உண்மைகள் எல்லாம் வந்து வெளியே வருகின்ற ஒரு நிலைமை வரும். எனவே திரு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு தடவை வந்து சொல்லும்போது என்னை தூங்க விடாமல் பண்ணுறீங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து தூக்கமே இனிமே இருக்காதுன்ற அளவுக்கு தான் அவரும் மற்றவங்களும் அவருடைய அதாவது அவரை சார்ந்தவங்களும் ஒரு தூக்கமில்லாத ஒரு இரவுக்காக தான் நிச்சயமாக இடி விசாரணை ஆரம்பித்தது மூலமாக கண்டிப்பாக வந்து இருக்கிற நிலை இருக்கும். எனவே நாட்டு மக்களுக்கு உண்மை வெளிவருகின்ற வகையில் இடி பொறுத்தவரில் சரியான பாதையில் அந்த விசாரணை மேற்கொண்டு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு அவர் ஏற்கனவே பிடிஆர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த ஆடியோவில் 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு பதுக்குவதற்குரிய அந்த ஒரு தருணங்கள்லாம் வந்து அவர்களுடைய குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது என்று அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு அடிப்படையில் கண்டிப்பாக அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இடியை பொறுத்தவரில் எடுத்திருக்கின்ற நடவடிக்கையின் மூலமாக இந்த பிடிஆர் ஆடியோலாம் கூட அதில் உள்ள அந்த உண்மைகள் எல்லாம் கூட ஒரு வெளிவந்து பல திடுக்கிடும் உண்மைகள் எல்லாம் கூட வெளிவருகின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். மர்ம தேசம் போல இருந்ததெல்லாம் இப்போ விலகிடுச்சு. ஏன்னா இடியை பொறுத்தவரில் மர்ம தேசத்துக்குள்ளே பூந்துடுச்சு. அதில் மர்மங்கள்லாம் வந்து விரைவில் வெளியே வந்து ஒரு திரைக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக செந்தில் பாலாஜி விசாரணை மூலமாக இடி விசாரணை மூலமாக வெளிவரும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். பழசே சொல்லி என்னங்க இப்போ இதில், அதாவது நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு டெண்டர் அதே போல் வந்து ஒரு அரசு உத்தரவு வந்து ஒரு சாரருக்காக நம்ம வந்து அரசு உத்தரவு போடுறது இதெல்லாம் ஒரு அமைச்சர் கெப்பாசிட்டியில் செய்யுது. ஆனால் ஒரு அமைச்சராக இருந்துங்கன்னு உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், உனக்கு வேலை வாங்கி தரேன், உனக்கு வந்து மெக்கானிக் வேலை போஸ்டிங் போட்டு தரேன், உனக்கு டிரைவர் போஸ்டிங் தரேன், உனக்கு வந்து கண்டக்டர் போஸ்டிங் தரேன், போடுறதெல்லாம் ஜியோ போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசு ஆணைக்கு அப்பாற்பட்டது. அரசு ஆணைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு தனியாக ஒரு அமைச்சர் என்ற அந்த கெப்பாசிட்டியை வச்சுக்கிட்டு அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. மிஸ்யூஸ்னா என்னது, பவரை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னா வேலை வாங்கி தராங்க, வேலை இல்லாத இல்லாத இன்னைக்கு நிறைய இருக்குது இன்னைக்கு நாட்டில். அதை போக்குவதற்கு இந்த மு க ஸ்டாலின் வந்து திரு மு க ஸ்டாலின் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. வெறும் பொம்மை முதலமைச்சராக வெறும் பில்டிங் திறக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய தந்தையினுடைய புகழ் உலக தமிழ்நாடு முழுவதும் எங்கே திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் அவர் தந்தையினுடைய முகம் தெரியணுமா, தெரு பேருக்கெல்லாம் அவர் தந்தையுடைய பேரை தான் இருக்கணுமா, அந்த மாதிரி வந்து அவர் ஒரு நினைவு தினத்திலே போயிட்டு அவர் இப்போ தந்தையை பற்றி இப்போ இது மகிழ்ச்சியோடு இந்த திருநாள்ன்றார் இது எப்படிப்பட்ட, அதாவது அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடியினுடைய விசாரணையில் என்ன பேச தெரியாமல் உளறிட்டு இருக்கிறத நம்ம எடுத்துக்க முடியலாமா, அது வேறு விஷயம் விட்டுருங்க. இப்போ நான் சொல்ல வருது என்னன்னா, அப்படி வந்து ஒரு செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி வந்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னது அது வந்து ஒரு டெண்டர்லேயோ மற்ற இதுலேயோ கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, பொதுவாக அம்மாவே வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை அந்த நோட்டீஸ்க்கு வந்து அவங்க கவனத்துக்கு வந்து அமைச்சர்கிட்ட வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. ஸோ கேபினட்லேருந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து எம்எல்ஏ தான். ஸோ ஒரு எம்எல்ஏன்றது ஒரு கவர்மெண்ட் கிடையாது, ஒரு அமைச்சர் வேணா கவர்மெண்ட், அவங்க வந்து எம்எல்ஏல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் அவர் இருந்தார். அதை வச்சு அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணதை வச்சு அம்மா பதவியில் வந்து இறக்கிட்டு அந்த அடிப்படையில் 2018 வழக்கம் தொடர்ந்தாச்சு.
இதில் என்ன இப்போ சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. அதில் நாங்கள் நடவடிக்கை தான் எடுத்தோம். அதில் இன்னைக்கு பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு, இன்னைக்கு 2 மாதத்துக்குள்ளே வந்து உரிய விசாரணை செய்ய நடவடிக்கை எடுக்கணும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அப்படி 2 மாதத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகிட்டு விசாரணை செய்ய நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸு ஸ்பெஷல் கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டே கான்ஸ்டியூட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இடியை பொறுத்தவரை வேகமாக நடவடிக்கை. அதனால் முழுக்க முழுக்க வந்து அச்சம் கொள்ள வேண்டியது செந்தில் பாலாஜி. ஏன்னா அவர் தப்பு செஞ்சுருக்காரு, அதனால் கண்டிப்பாக அவர் வந்து அதற்கு தண்டனை அனுபவிச்சார். ஸோ இப்போது பணப்பரிமாற்றம்லாம் எப்படியாலும் நடந்ததுன்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த விசாரணை வந்து பல்வேறு உண்மைகள் வந்து சொல்லும்போது பல பேர் வந்து திமுக சார்ந்தவங்களை வந்து மாட்டக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக வரும்.